வணக்கம் மாணவர்களே, மேல்நிலை இரண்டாம் ஆண்டு தமிழ் பாட வகுப்பில் இயல் ஆறில் இருக்கக்கூடிய கவிதைகள் என்ற செய்யுள் பகுதியை தான் பார்க்க போகிறோம். இந்த நூலுடைய ஆசிரியர் வந்து நகுலன் அவர்கள். இவருடைய இயற்பெயர் அப்படின்னு சொல்லும்போது டி கே துரைசாமி அப்படின்றது. இவர் வந்து தமிழ்நாட்டில் உள்ள கும்பகோணத்தில் பிறந்தவர், கேரளாவில் உள்ள திருவனந்தபுரத்தில் வாழ்ந்தவராக கூறுவது. இவர் காலம் அப்படின்னு சொல்லும்போது 1921 முதல் 2007 வரை என்று குறிப்பிடப்படுது. இவர் வந்துட்டு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் ஆங்கிலம் இரண்டிலுமே வந்துட்டு முதுகலை பட்டம் பெற்றவர் என்று கூறப்பட்டு இருக்குது. திருவனந்தபுரம் இவானியார் கல்லூரியில் ஆங்கில பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவரும் கூட. இவர் வந்துட்டு சிறந்த கவிஞர், நாவலாசிரியர், மொழிபெயர்ப்பாளர், சிறுகதை எழுத்தாளர் போன்றவராக பன்முக சிறப்புகள் கொண்டவராகவும் இருந்திருக்கிறார். சிஎஸ் செல்லப்பா அவர்களால் தொடங்கப்பட்ட எழுத்து என்னும் இதழில் எழுத தொடங்கிய இவர் தமிழுடைய அனைத்து சிற்றிதழ்களும் எழுதி வந்திருக்கிறார். இவருடைய படைப்புகளை சொல்லணும் அப்படின்னாக்கா நகுலன் கவிதைகள், 3, 5, கண்ணாடியாகும் கண்கள், நாய்கள், வாக்குமூலம், சுருதி உள்ளிட்ட கவிதை தொகுப்புகள், 7 புதினங்களையும் எழுதியிருக்கிறாரு. பாரதியாருடைய கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறாரு. இவருடைய கவிதையினுடைய சிறப்புகள் அப்படின்னு சொல்லும்போது இவருடைய கவிதைகளில் வந்துட்டு சொல் விளையாட்டுகள், வாழ்க்கை பற்றிய குழப்பம் இவர் கதைகளில் இருக்காது. வாழ்விலுக்கு தேவையான கருத்துக்களை தெளிவான சிந்தனையோடு கூறுவதில் இவர் வல்லவராக இருந்திருக்கிறாரு. நம்முடைய பாடப்பகுதி நகுலன் கவிதைகள் என்ற தொகுப்பில் உள்ள ஒரு கவிதை தான் பாடப்பகுதியாக வந்திருக்குது. நுழைய முன்பகுதியை பாருங்கள். பாரதிக்கு பின்னர் வந்த காலகட்டத்து கவிதைகள் பலவற்றையும் பற்றிய சிந்தனைகளை செறிவாக, குறிப்பாக, முரணாக, அழகிய தொடராக தருவதற்கு முயன்றன. புது கவிதை வடிவம் இதற்கு ஏற்றதாக இருக்கிறது. புது கவிதை புதிய வடிவம் கொண்ட கவிதை என்ற பொருள் மட்டும் கொண்டதல்ல, புதிய சிந்தனைகளையும் புதிய கருத்துக்களையும் புதுமையாக சொல்வதையும் குறிப்பது தான் புது கவிதை என்று கூறப்பட்டிருக்குது. முதல்ல வந்துட்டு இருப்பதற்கென்று தான் வருகிறோம், இல்லாமல் போகிறோம். 2, மூச்சு நின்றுவிட்டால் பேச்சும் அடங்கும். 3, அவர் பல உண்மைகளை சொல்கிறார், ஒரு உண்மையை சொல்லாமல் இருப்பதற்கு. 4, ஆர்ப்பரிக்கும் கடல், அதன் அடித்தளம் மௌனம், மகா மௌனம். 5, அலைகளை சொல்லி பிரயோஜனமில்லை, கடல் இருக்கிறவரை உள் நின்று சலிக்கும் காற்று உள்ளவரை. இதுதான் வந்துட்டு செய்யுள் பகுதி. பொருளோட விளக்கத்தை சொல்கிறோம் பாருங்கள். இருப்பதற்கென்று தான் வருகிறோம், இல்லாமல் போகிறோம். இதற்கான பொருள் என்ன அப்படின்னு சொல்லும்போது, இந்த உலகத்தில் வாழ்வதற்காக தான் நாம் பிறக்கிறோம். ஆனால் ஒரு நாள் இந்த வாழ்க்கை முடிந்து இந்த உலகில் இல்லாமல் போயிடுறோம் அப்படின்றது தான் இந்த பாட்டுக்கான பொருள். முழு விளக்கத்தை சொல்லணும் அப்படின்னாக்க, வாழ்க்கை அப்படின்றது ஒரு நிலையாமை. இந்த உலகில் பிறக்கக்கூடிய உயிர்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு நாள் கண்டிப்பாக மரணிக்கும், இந்த உலகை விட்டு நீங்கி போயிடும் அப்படின்றது தான் விளக்கமாக கொடுத்துருக்காரு. 2, பாருங்கள், மூச்சு நின்றுவிட்டால் பேச்சும் அடங்கும். இதுக்கான பொருள் என்ன அப்படின்னாக்கா, நாம் சுவாசிப்பதை நிறுத்திவிட்டால் நம்முடைய இயக்கம் வந்துட்டு எல்லாமே நின்று போயிடும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கான முழு விளக்கம் சொல்லணும் அப்படின்னாக்கா, நம்ம உடலில் வந்துட்டு உயிர் நிலைத்து நிற்க உதவுவது தான் மூச்சு காற்று. அது வந்துட்டு தன்னுடைய செயலை நிறுத்திடுச்சு அப்படின்னா நம் உடலுடைய எந்த பாகமும் வந்துட்டு இயங்காது. உயிர் இருக்கிற வரைக்கும் தான் பேச்சும் இயக்கமும் நடைபெறும். அதனால் நல்லவற்றையே பேசி நல்லவற்றையே செய்ய வேண்டும் என்று ஆசிரியர் கூறுவதாக இப்பாடல் அமைந்துள்ளது. 3, வந்துட்டு அவர் பல உண்மைகளை சொல்கிறார், ஒரு உண்மையை சொல்லாமல் இருப்பதற்கு. இதற்கான பொருள் என்ன அப்படின்னு சொல்லும்போது, ஒரு உண்மையை சொல்லாமல் மறைப்பதற்கு மனிதர்கள் பல உண்மைகளை சொல்கின்றனர் என்று சொல்லப்பட்டிருக்குது. இதுக்கான முழு விளக்கம் சொல்லணும் அப்படின்னாக்கா, இங்கு அவர் என்பது மனிதர்களை குறிக்குது. என்ன அப்படின்னாக்கா, வாழ்க்கை நடைமுறையில் முற்றிலுமான உண்மையை வந்துட்டு யாருமே பேசுறதில்லை. தேவையில்லாத வேறு பல செய்திகளை கூறி ஒரு உண்மையை வந்துட்டு மறைக்கிறோம் அப்படின்றத சொல்கிறாரு. 4, வந்துட்டு ஆர்ப்பரிக்கும் கடல், அதன் அடித்தளம் மௌனம், மகா மௌனம் என்று கூறுறாரு. இதுக்கான பொருள் என்ன அப்படின்னாக்கா, ஆரவாரத்தோடு ஒழிக்கக்கூடிய அலைகளை கொண்ட கடல் வந்து அடிப்பகுதியானது எந்த ஓசையும் இல்லாமல் மிக மிக அமைதியாக இருக்கும். புற அசைவுகள் வந்துட்டு அகத்தினை, அதாவது உள் மனதை வந்துட்டு அசைக்க முடியாது அப்படின்றத உணர்த்தப்படுது. இதுக்கான முழு விளக்கம் சொல்லும்போது, ஆர்ப்பாட்டத்துடன் ஆடம்பரமாகவும் பிறரை பற்றி எண்ணாமலும் வாழ்கின்ற மனிதர்களை வந்துட்டு ஆர்ப்பரிக்கும் கடலுடைய ஆசிரியர் ஒப்பிட்டிருக்காரு.
கடல் மேல் பகுதி ஒலிக்கும் அலைகளை கொண்டது. அதனுடைய அடிப்பகுதி வந்துட்டு எப்பவுமே அமைதியாக இருக்கும். அதுபோல் ஆரவாரமான வாழ்க்கைக்கு பின்னாடி மூச்சு நின்றுச்சு அப்படின்னாக்கா எப்பவுமே அமைதி, அமைதி எங்கும் அமைதியாக தான் இருக்கும் அப்படின்னு ஆசிரியர் கூறுவதாக அமைஞ்சிருக்குது. ஐந்தாவது பாருங்கள், அலைகளை சொல்லி பிரயோஜனம் இல்லை, கடல் இருக்கிற வரை உள் நின்று சலிக்கும் காற்று உள்ளவரை. இதுக்கான பொருள் அப்படின்னு சொல்லும்போது, அலைகளை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா அதை சொல்லி சொல்கிறதுல எந்த பயனுமே இல்லை. கடல் இருக்கும் வரை தான் அலைகள் இருக்கும், அதே மாதிரி மூச்சு காற்று இருக்கும் வரை தான் உயிரும் இருக்கும் என்று கூறுவதாக இருக்குது. இதுக்கான முழு விளக்கம் சொல்லணும் அப்படின்னாக்கா, கடல் இருக்கிற வரைக்கும் வந்துட்டு அலைகள் இருக்கும், ஆர்ப்பரிக்காமல் இரு என்று அலைகளுக்கு யாரும் வந்துட்டு கட்டளை போட முடியாது. அதுபோல் மனிதன் சுவாசிக்கும் வரை தான் அவன் உயிர் இருக்கும். நீ தீயவற்றை செய்யாதே என்று அவங்ககிட்ட யாரும் வந்துட்டு கட்டளையிட முடியாது. ஏன்னா தான் செய்வது தீமை என்பதை வந்துட்டு கண்டிப்பாக அவன் ஒருபோதும் ஒத்துக்கவே மாட்டாங்க. வாழ்க்கையினுடைய நிலையாமை உணர்ந்து தான் ஒரு நாள் இறந்து விடுவோம் அப்படின்றத புரிஞ்சிட்டு இருக்கும் காலத்தில் நல்ல செயல்களை மட்டும்தான் செய்யணும். அதனை வந்துட்டு தானாகவே உணர வைப்பது தான் இலக்கியம், கவிதை போன்ற படைப்புகள் என்று ஆசிரியர் கூறுவதாக இந்த பாடல் வந்துட்டு அமைந்துள்ளது. இதுதான் இந்த பாடப்பகுதி. பாடத்தை புரிஞ்சு படிங்க, சந்தேகங்கள் எதனா இருந்தால் கேளுங்க. அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி.